அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சிந்தனை கதை, விழிப்புடன் இருப்போம். ஒரு தேசத்தில் சிகரெட் விற்பனை கிடையவே கிடையாது, யாரும் குடிக்கிறதும் கிடையாது. அங்குள்ள ஒரு சிகரெட் கம்பெனி ஒரு ஆளை வேலைக்கு சேர்த்துச்சு. அவன் பிரச்சார உத்தியை கையாண்டான். அதுக்கு ஒரு விளம்பரம் செஞ்சான், சிகரெட் குடித்தா திருடன் உங்கள் வீட்டுக்கு வரமாட்டான், உங்களுக்கு முதுமையே வராது, பெண் குழந்தை பிறக்காது. இந்த விளம்பரத்தை பார்த்து எல்லாரும் சிகரெட் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தேசத்தில் இருந்த சமூக ஆர்வலர் ஒருவர் இந்த கதை தவறு அப்படின்றத நிரூபிக்க உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். நீதிமன்றத்துக்கு முன்னாடி வழக்கு வந்துச்சு. சிகரெட்டோட விற்பனை பிரதிநிதி நீதிமன்றத்தின் முன்னாடி ஆஜரானார். நீதிபதி அவர்கிட்ட இப்படி ஒரு கருத்தை விளம்பரம் செஞ்சுருக்க, இது அறிவியலுக்கு ஏற்றதா இல்லையே அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவன் சொன்னான், முதல்ல நான் என்ன சொன்னேன், திருடன் உங்கள் வீட்டுக்கு வரமாட்டான். ஆமாம், வரமாட்டான். காரணம், எப்பொழுது சிகரெட் குடிக்க ஆரம்பிச்சு விட்டாங்களோ அப்பொழுதே இருமல் வந்துடும். இருமிக்கிட்டே இருந்தால் இவங்களுக்கு தூக்கம் வராது. முழிச்சுக்கிட்டு இருந்தால் திருடன் எப்படி வருவான், திருடன் வரமாட்டான். ரெண்டாவது என்ன சொன்னேன், முதுமையே வராது. எப்படி வரும், சிகரெட் குடித்தா இளமையிலேயே செத்துடுவாங்க, எப்படி முதுமை வரும். மூன்றாவதாக என்ன சொன்னேன், பெண் குழந்தை பிறக்காது. எப்படி பிறக்கும், சிகரெட்டில் நிக்கோடின்ற நச்சுத்தன்மை இருக்கிறதுனால மலட்டுத்தன்மை வந்துடும், பிள்ளை பேரே இருக்காது. இதில் ஆண் என்ன பெண் என்ன, பிள்ளையே பிறக்காது அப்படின்னு சொல்லி முடித்தான். அவன் சொல்கிறது சரிதானே, நாம தான் யோசித்து முடிவெடுக்க தவறிட்டோம் அப்படின்னு வழக்கை தள்ளுபடி செஞ்சார் நீதிபதி. இப்படி தந்திரமான பேச்சைத்தான் பலரும் கையாளுறாங்க. நாம் தான் விழிப்புடன் இருக்க வேண்டும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.